ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வேர்க்கடலை சட்டி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மொத்தத்தையும் ஒரு மெத்தடில் அரைப்பாங்க, மொத்தத்தையும் ஒரு ஒரு இதில் அரைப்பாங்க. நம்ம நான் வந்து இப்படி தான் அரைப்பேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து மூணு பண்ணு பூண்டு போட்டிருக்கேன், தோலோட ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வந்து புளி போட்டிருக்கேன், குட்டி சைஸில் ஒரு புளி போட்டிருக்கேன், மூணு பூண்டு ஒரு இஞ்சி போட்டிருக்கேன், காஞ்சி மிளகாய் வந்து அஞ்சு போட்டிருக்கேன். நம்ம தோலோட நம்ம வந்து காம்போடு தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா டெய்லி சட்டி என்ன செய்யறதுன்னா செய்ய சொல்லி டெய்லி செய்யறதுனாலே அதே ஒரு பிரச்சனையாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம் சட்னி. ஒரே கொஞ்சமாக அரைக்கலாம். ஒரு நாளைக்கு கரை சட்னி, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாளைக்கு வேர்க்கடலை சட்னி, நம்ம இது விதமாக அரைக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வறுத்துட்டேன். நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்பவும் கருக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, அப்புறம் நல்லாயிருக்காது சட்னி. பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் வறுத்து தோலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. தேங்காய் வந்து அரை மூடி, சின்ன தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம ஒன்று எடுத்து போட்டி பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையே நான் ஒரு கப்பு எடுத்துக்கேன், சின்ன கப்பில் அதை போட்டுக்கிட்டேன். வறுத்து தோலை எடுத்தது இது வந்து நம்ம ஒன்று ரெண்டு தோலை தான், பிரச்சனை இல்லை. இது நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டோம், காஞ்சி மிளகாய் போட்டோம். நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ புளி போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இஞ்சி தான் இப்போ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி போடல இல்லையா, அதனால் தேங்காய் வந்து தேங்காய் பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு புளி போட எடுத்துட்டேன் அதை, இப்போ தான் மறுபடியும் புளி போட்டு அரைக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டேன், நான் ஊற்றி தான் அரைச்சேன். பாருங்கள், நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ தட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சட்னி தான் இது, உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி மிக்ஸி நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. சில பேர் கட்டியாக பிடிக்கும், சில பேர் தண்ணியாக பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் நான் வச்சுருக்கேன். தோசைக்கு தான் நாங்கள் இன்னைக்கு சைட் டிஷ் வைக்க போகிறேன். வேர்க்கடலை சட்னி நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். கொஞ்சம் ரெண்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். தாளிச்சு நம்ம சட்னியில் கொட்டிக்கிட்டோம். நம்ம சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களால் இதை செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய், அடுத்த மாதிரி பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.